ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தாலிக்கு மோசம் இன்னைக்கு நம்ம சேனலில் கேரட் சாதம் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சத்தான ரெசிபி அதுவும் இல்லாமல் பத்து நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாகவும் பண்ணிடலாம் வாங்க இப்படி செலஞ்சதை பார்க்கலாம் ஒரு கப் வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன் அது சூடாக இருக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆற வச்சிடலாம் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமலும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாதம் அதுக்காக தான் நம்ம பாயில் ஆட் பண்ணியிருக்கோம் இதை ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் அடுத்தது வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் அதில் பட்டை ஒன்று நாலு லவங்கம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலையாக ஆட் பண்ணியிருக்கோம் லவங்கம் வெடித்ததும் பச்சை மிளகாய் ஒன்று துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க வெங்காயம் எல்லாமே சுருங்கி ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அப்போ தான் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கியிருக்கு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கலாம் இப்போது இதோட ஒரு கப் துருவி வச்ச கேரட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சாதத்துக்கு ஒரு கப் கேரட் எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் அதிகமாக கேரட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்லா வணக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வணங்கினாலே போதுங்க கேரட் நல்லா வெந்துடும் பாருங்கள் வெந்துடுச்சு இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை வாசனை போக இதையும் வணக்கிக்கலாம் எப்போவுமே கேரட் வெந்த பிறகு மசாலா பொருட்களை சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்தது இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம் கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் கேரட் நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ ஒரு கப் சாதம் ஆட் பண்ணுறேன் இதே கப்பில் தாங்க நான் கேரட்டும் ஒரு கப் எடுத்தேன் நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் நல்ல ஒரு சேர கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா பொருள் ஏலக்காய் பட்டை லவங்கம் இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி அந்த சாதம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் எம்டியாக தாங்க வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்